அவங்க இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, அதுல இவருக்கு உடன்பாடு இல்லை. உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறாரு, சரி நான் வருமான உடனே கேக்குறாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படி எல்லாம் நடந்துச்சான்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொன்னா உண்மைதான், அந்த முஸ்லீம்கள் வேடத்திலிருந்து சொன்னாரு உண்மைதான், அவர் சொன்னது எல்லாம் உண்மைதான். இப்ப எனக்கு சரியான தீர்ப்பு நீங்க தரணும். சரி கொஞ்சம் உட்காருங்கன்னு உட்கார வச்சா, உள்ள போய் வளமையா இருக்கிற அந்த வாழை தூக்கிட்டு வந்தா, வந்து ஒரே போடு பத்து கழுத்த துண்டாக்கின்னு சொன்னாங்க. அண்ணலன் கண்மணி சல்லல்லாஹு தீர்ப்பை மிஞ்சிய ஒரு தீர்ப்பை யாராவது என்கிட்ட கேட்டு வந்தா இதுதான் கடைசி தீர்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தான். சரி அவ்வளவு கடுமையா இருக்கிறாள், ஆனா அஷித்தாவும் அதில் குஃபாரி காவிர்கள் மீது கடுமையா இருக்கிறாள். அவனாவது யகூதி சல்லல்லாஹு அலைஹிவஸல்லத்தை ஏத்துக்கல, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்ல அப்படின்ட்டான். ஆனா ஏத்துக்கிட்டு மாறி செஞ்சிட்டு இருக்கிறானே, இவனை விட கொடுமையான ஒருத்தன் கிடையாது. இவன் முனாஃபிக், அல்லாஹ் முனாஃபிக்குனா கடுமையான தண்டனையை சொல்றான். ஏன்னா நரக நெருப்பு தட்டுலயே ஆக அடித்தட்டுல கிடக்கிறவன் அவன் முனாஃபிக். அப்ப இவனுக்கு எல்லாம் அப்ப அஷித்தாவல் குஃபார். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் எவ்வளவு கடுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ருஹமாவு பைனஹும், ரொம்ப கிருபையோடு இருப்பாங்க. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின பேரை சொன்னாலே போதும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பேச்சு கிடையாது, மாற்றமே கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின பேரை சொல்லி ஒரு ஆளு போய் எது சரி தாங்க கொடை தாங்கன்னு கேட்டுட்டா அடுத்த நிமிஷம் அது பேச்சு கிடையாது. எவ்வளவு வேணும் என்ன இதுன்னு கிடையாது, அவருக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு கிருபை. அந்த கிருபை உடையவங்க ரஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், இபாதத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய ஆள். செய்தன அலியும் கரமல்லாஹு வஜ்ஹுஹு ரலியல்லாஹு அந்த சீரியல் அல்லாஹ் அழகா சொல்லிட்டான்னு சொல்லி காட்டுவாங்க அதை விவரிக்கிற பெருமக்கள். அப்ப இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்லும் போது அஷித்தா வாலல் குஃபார், இவ்வளவு கடுமையா இருக்கிறாள், இவட்ட எந்திரிச்சு யார் சரி பேச இயலுமா, அந்த இடத்துலயும் எந்திரிச்சு பேசுவாங்க. ஏன்னா அவன் கிலாபத்துக்கு வர சொல்லையே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மெம்பர்ல நின்ற உடனே மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க உமருடைய ஆட்சி, யாரு எதுவும் பேச இயலாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஏறின உடனே கேட்ட முதல் கேள்வி அல்லாஹ்வுடைய ஹுக்மல, இந்த உமர் எது சரி ஒரு மாற்றத்தை செஞ்சா உங்களிடமிருந்து என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு வயசான ஒரு கிழமை ஒரு ஆள் எந்திரிச்சுக்கிட்டு கையிலிருந்து அந்த அசாவை ஓங்கிட்டு சொன்னாரு, இதுதான் பதில் சொல்லும் அப்படின்ன உடனே சேதனா வருமண சத்தாவது அல்லாஹோ அன்பு அவங்கள யதார்த்த சூரத்தை அன்னைக்கு வெளிப்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா, என்னுடைய இந்த ஆட்சியில ஏற்படுற ஒரு குற்றத்தை என்னுடைய ரப்பு என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால என் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு ஆளை என்கிட்ட கேட்க வச்ச ரப்புக்கே எல்லா புகழும்னு சொன்னாங்க. நாங்க அப்படித்தான் சொல்லு, அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்க முன்னாடி நம்மட சகோதரன் ஒருத்தன் கேட்டுட்டானா அல்ஹம்துலில்லாஹ், அதனால கேட்டுருந்தோம். சகோதரர்கள் நம்ம கேட்டுட்டா இருக்கே எங்களுக்குள்ள நாங்க நம்ம பாக்குறவன் நமக்கு யார் குறை சொல்லி வாரானா உடனே நம்ம எதிர்க்காம அல்லாஹ் என்கிட்ட இந்த குற்றத்தை பத்தி கேட்க முன்னாடி சகோதரர் நீ என்கிட்ட கேட்டீங்க, இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும்னு சொன்னா அந்த குற்றத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டானா, நம்ம மூமினா இருக்கிறோங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல கேட்டாங்க, உடனே சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு எழுப்பிட்டாங்க, எங்கள் குறைய யாரு சரி சுட்டி காட்டினா அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தி செய்யட்டும் துவாவுல கிடைக்குது, அந்த துவா எனக்கே கிடைக்க கூடாதுன்னு சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு எழுப்பினாங்க. எழுப்பி கேட்டாங்க, அமீருல் மோமினீனே உங்ககிட்ட ஒரு குறை எனக்கு தென்படுதுன்னாங்க, சொல்லுங்க என்ன குறை. நீங்க அமீருல் மோமினீன், அதே சமயத்துல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல உங்க உணவுக்கு தேவையான ஒரு துணை சாதனம் இருக்குல்ல சால்னான்னு சொல்றோமா இல்லையா, அது வந்து ஒன்னு போதும், ஆனா நீங்க ரெண்டு மூணு பயன்படுத்துறீங்க, அது எனக்கு குறையா தென்படுது, அதை நான் சுட்டி காட்டுறேன்னு. நாங்க நான் அமீர் மோமினி, மோமின்களுக்கு எல்லாம் தலைவரா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்,
ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு ஸ்தானத்துல ஒரு தலைமை பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஒண்ணு இல்ல பத்து வச்சு சாப்பிடுவோம், அதை கேட்க நீங்க யாருக்கேன்னு கேட்கல. உடனே சொன்னாங்க, நீங்க சரியா சொன்னீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் உங்களுக்கு, இன்னையில இருந்து நான் ஒரு சானாவ போதுமாக்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஈமான் தாரிங்கிறத எடுத்துக்காட்டினாங்க. அப்ப ஒரு ஈமான் தாரியாரு தான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் எதை நல்லதை செஞ்சாலும் பிறருக்கு அதை ஆசைப்படணும், கெட்டதை செஞ்சாலும் பிறருக்கு அதை இருக்கணும். இதே மாதிரி ஒரு ஈமான்தார் இருக்குன்னு சொன்னா உண்மையிலே சர்வத்துக்கு ஹசனத்தும் வசாஅத்துக்கு செய்யாது. ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்வாவது இருக்கணும், பிறர் சுட்டி காட்டுறது ரெண்டாவது. அப்படி நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா உண்மையிலே நாம உண்மை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஃபமல் இஸ்ம் பாவம்னா என்ன நாயகமேன்னு கேக்குறாங்க. உடனே சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக ஷைஉன் ஃபதஹு, எது சரி உங்களுக்கு சந்தேகத்திற்குரியதா இருந்தா அதை விட்டுருங்க, அதை செஞ்சீங்கன்னா அதுதான் பாவம்னு சொல்லிக்காட்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியா இருக்கல. அந்த அடிப்படையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் ஈமானிய பயிற்சி தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அது இருந்தாலே போதும், நாமெல்லாம் எங்கேயோ போயிடலாம். அல்லாஹ் நம்மள பரிபூர்ண ஈமான்தாரி ஆக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரணும். அதே மாதிரி அம்ரு இப்னு அபஸ ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்க சொல்றாங்க, கால அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தேன், வந்துட்டு குல்து மல் ஈமான், ஈமான்னா என்ன நாயகமே அப்படின்னு கேட்டேன். உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸபுர் வஸ்ஸமாஹா, பொறுமை செய்யறது, நலவுளையும் பொறுமை செய்யணும், கெடுதிகளையும் பொறுமை செய்யணும். நலவுல பொறுமை செய்யறது என்ன, சபுர் செய்யறது என்ன, ஒரு இபாதத், இபாதத்தை செய்கிற பொழுது அந்த இபாதத்துக்கு உரிய இபாதத்தாக செய்யறது, ஒரு பெயரளவுல இபாதத்தை செய்யறது இல்ல. இபாதத்துக்கு ரொம்ப சபுர் தேவை, நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அதை வந்து நம்ம வந்து சபுர் இல்லாம பட படம் செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா அது இபாதத்தான் ஆகாது. அதே மாதிரி ஒரு தவறுல இபாதத் என்ன, அதை செய்யாம இருக்கிறது தான் சபுர். ஒரு தவறு செய்யணும்னு தூண்டுது, இந்த இடத்துல சபுர் செஞ்சு அதை தடுத்துக்கங்க. அப்ப நல்லதுக்கும் அதை செய்யறத ஒரு நிம்மதியா செய்யறதுக்கு சபுர், ஒரு தீயதை செய்யாம இருக்கிறதுக்கு சபுர். அந்த சபுர் செய்யணும், ஒரு சமாஹா கூட அதிகமா கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு மூணு. அப்ப அதை சொல்லி காட்டாங்க. ஏன் இப்ப வர்ற சஹாபாக்கள் அந்த சஹாபியுடைய உள்ளத்தை புரிஞ்சு செல்லதாங்க வலைகள் செல்லாம், இந்த இடத்துல நாங்க விளைவிக்க நின்னு சஹாபாக்கள் இப்படிப்பட்ட குறையெல்லாம் இருந்துச்சோன்னு நினைச்சிடக்கூடாது. சஹாபாக்களை வச்சு அல்லாஹ் இந்த அகிலத்துக்கே பாடத்தை போதிச்சு கொடுக்கறான்னு விளைவிக்க, அதுதான் நாங்க விளங்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள் நடந்ததை எல்லாத்தையும் இன்னைக்கு குறையா பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி குறையா பேசுறது இருக்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களையும் அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டான், அவங்களும் அல்லாஹுவ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ எதுக்காக வேண்டி இந்த மனிதன் படைக்கப்பட்டான், அந்த பொருத்தத்தை முழுமையா பெற்ற சகாபாக்களை பத்தி இன்னைக்கு அரசு ஆராய தேவையில்லை. அவங்கள பேசுறதுனால நல்ல விதமா பேசுனா நம்மளையும் அதிகரிக்கும், நமக்கு ரிலா கிடைக்கும். ஒரு சகாபுடைய பெயரை கேட்கும் பொழுது ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இன்னைக்கு நம்ம இந்த காலத்துல எல்லாமே விடுபட்டு போச்சு. நம்ம சொன்னோம் இன்னொரு ஆளுக்கு அடியானுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறது, நம்ம எல்லாம் சொன்னோம். என்ன ஆரம்ப கால ஆபாக்களை பார்த்திருப்போம், அல்லாஹ்ங்கிற அந்த வலுப்பத்திற்குரிய பெயரை கேட்ட உடனே ஜெல்ல ஜலாலஹுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய ஆட்கள் எல்லாம் அழகா சொல்லுவா ஜெல்ல ஜலாலஹு. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பேரு கேட்ட உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி சைதனா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நபிமார்களுடைய பெயரை கேட்டா அலைஹி சைதனா இஸ்மாயில் சொன்ன உடனே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலக்குமார்களுடைய திருநாமத்தை கேட்ட சைதனா ஜிப்ராஹில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்னு சொல்லுவா. ஒரு சஹாபிகளுடைய பெயரை திருநாமத்தை கேட்டா சைதனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒலியுல்லாவுடைய பெயரை கேட்டா ரழியல்லாஹு அன்ஹுன்னா இல்லன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் இன்னும் இன்றைய காலத்து வளர் பிள்ளைகளுக்கு அது தெரிகிறதே இல்லை. காரணம் என்ன ஆகி போச்சு, இந்த காலத்துல அல்லாஹ் உத்தரவாத நாடல் இந்த பிள்ளைகளுக்கு. நாம ஒரு சஹாபிக்கு ரழியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சஹாபி பேரை சொன்னோம், சொன்ன உடனே இன்னைக்கு மிம்பர் மேடையில கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், மிம்பர் மேடைகள்ல ஹுதுபா பிரசங்கம் செய்யக்கூடிய ஹதீபுமார்னு சொல்றவங்க கூட சைதனா அபூபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு வரிசையா அடிச்சுட்டு போறாங்க. எங்க வாப்பா பேரை கூட நாங்க அப்படி சொல்றது இல்லையே,
எங்க வாப்பா பேர் நாங்க வந்து சொல்றோமா, வாப்பா பேர் இருந்த உடனே எங்க வாப்பா அப்துல்லான உடனே அப்துல்லா அப்படின்னு சொல்றோமா, என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா? என் சாச்சா பேர் அப்துல்லாவா இருந்தா எப்போ சாச்சா வந்துட்டு போனாரு, சாச்சாப்பா வந்துட்டு போனாங்கன்னு சொல்றோம், அதான் சொல்லுவோம். என்னைக்காச்சும் அப்துல்லா வந்துட்டு போனாருன்னு சொல்றோமா இல்லையே? அப்ப எங்கட வாப்பாவை சொல்றது இல்ல, எங்கட சாச்சாவை சொல்றது இல்ல, எங்கட பெரியப்பாவை சொல்றது இல்ல, எங்க உடன் பிறந்த யாரையும் சொல்றது இல்ல, மூத்தவங்களை யாரையும் பேரை சொல்லி சொல்றது இல்ல. அப்படி இருக்க இன்னைக்கு சஹாபிகள்ல ஆக உயர்தரமா இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கட பெயரை ஹுதுபா பிரசங்க மேடல் ஏறு கூட மிம்பர்ல ஏறு நின்ற ஹதீபு சொல்ற வார்த்தையெல்லாம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாவு பூசாம ஒரு ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ற நேரம் தவறி போயிடுதாங்க. ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஹுதுபாவை நீட்டுறதன் சுருக்கிக்கங்க, இதுக்கு ரதியல்லாஹு சங்கையா சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அபூபக்கர் அப்படின்னா இன்னைக்கு அபூபக்கர்னா யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க நம்ம காயல் பண்ணுங்கிறது ஏதோ ஓரளவு மார்க்க சம்பந்தம் உள்ள இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய ஊர்கள்ல சல்லல்லாஹி செல்லுங்கிற சொன்னாலே உங்க இவங்களோட பேர் என்ன, ரசூலோட பேர் என்ன சொல்லு அந்த வாப்பன்னு சொன்னா அந்த பிள்ளை யோசிக்கிறான் எப்படி சொல்றது, அந்த பிள்ளைக்கு பேர் தெரியல. முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராபட் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ ப்ராபட் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமதுங்கிற பேரு அவனுக்கு மறந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலை சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நிலை உருவாகிட்டு இருக்கு. நாங்க ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி நீங்க உலமாக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாம ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னா சஹீஹான ஹதீஸ் ஏற்கனவே சொல்லி காட்டினேன், மலக்கு மார்கள் நீங்க ஒரு சகோதரருக்கு உங்களோட இஸ்லாமிய சகோதரருக்கு நீங்க ஒரு துஆவை செய்யும் பொழுது மலக்குமார்கள் அவங்களோட நாவுனால் என்ன செய்யறாங்க, யாரோ அது போல இவனுக்கு குடுன்னு கேக்குறாங்க. நாங்க ஒரு சஹாபியோட பேரை சொல்லி சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல சொல்ல அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக இப்படி ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல முசீபத்தான பாவம் செய்யற கோல் சொல்ற புறம் சொல்ற பாவியா இருக்கிற இந்த நாவால வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிறட்டும்னு சொல்லி பொருந்தப்பட்ட நல்லடியார்களோட பேருக்கு நாம இதை சேர்த்து சொல்லும் பொழுது பரிசுத்தமே உருவான பாவம் என்றா என்னன்னு தெரியாத அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு சுத்தமா மாறு செய்யாத அந்த மலக்கு மாறுகள் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய தோழருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை தொட்டும் பொருந்திக்கிறட்டும்னு சொன்னார் இந்த அடியாரு. ரஹ்மானே இந்த அடியாரை நீ பொருந்திக்கோன்னு அந்த மலக்குமார் நமக்கு துவா செய்ய மாட்டாங்களா? அது தேவையில்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த மெம்பர் மேடையில் அதை கேட்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி மெம்பர் மேடையில ஹுதுபா பிரசங்க இடத்துல அதெல்லாம் துவாக்கள் மக்பூல் ஆகப்படக்கூடிய இடங்கள், அந்த இடத்துல சொல்றது கொடுத்து வைக்கிறது செலவு. உளமாங்கிற வேடத்துல இருக்கக்கூடிய செலவு என்ன செய்யலாம் அப்படியே வரிசையா, ஏன்னா நேரம் போயிடுது போல தெரியுது. ரதியல்லாஹு அன்ஹு சொல்றதுக்கு நேரம் இல்ல, பின்ன எப்படி அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும்? அப்ப நாங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்மகிட்ட ஈமான் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். நம்ம அவங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது சங்கியப்படுத்துகிற பொழுது சொட்டு ஈமான் நம்மட உள்ளத்துல தொட்டுக்கிட்டு இருக்குன்னு அடையாளம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த அடிப்படையில கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும்போது அஸ்ஸபர் வஸ்ஸமாஹா பொறுமை செய்யறது, நல்லதுல பொறுமை செய்யறது, நிதானமான முறையில் இபாதத்தை செய்வது, ஒரு பாவத்தை செய்யாமல் தடுப்பதற்கு பொறுமை அவசியம். அந்த பொறுமை இருந்தா நீங்க ஈமான்தாரி. அதே மாதிரி வஸ்ஸமாஹா கொடை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா, ஏழைகளுக்கு இறங்குவது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, வசதியற்றவர்களுக்கு வாரி வழங்குவது, இது போன்ற செயல்பாடு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் இல்லைன்னாலும் பரவாயில்லை, அந்த இடத்துல கொடுக்கணுங்கிறதுல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட உள்ளத்துல அந்த ஒரு சொல் ஏறு, அந்த ஒரு மனம் வருதா, வந்தா மூமி, அந்த என்ன வரும், வந்தா மூமி.